அதிகாரம் 25 அருளுடைமை குறள் எண் 249. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். இந்த குறளை நம்ம பின்னாடி இருந்து வந்து பொருள் நம்ம வந்து விளங்கணும். தேரின் அதுல இருந்து பொருள் எடுத்துக்கோ. தேரின் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தால் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதுக்கு. அருளாதான் செய்யும் அறம் அப்படின்னு சொல்லிக்காங்க. அருளாதான் கருணை இல்லாதவன், மனதில் இரக்க குணம் இல்லாதவன் அருளாதான் செய்யும் செய்யக்கூடிய அறம் நல்ல செயல்களானது. அறம் என்றால் நற்செயல்கள். அருளாதான் செய்யும் அறமானது நீங்க அதை எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் அது எதற்கு ஒத்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெருளாதான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அறிவில் தெளிவு என்பது இல்லாதவன், அறிவில் தெளிவு என்பது இல்லாதவன் மெய்ப்பொருள் கண்டற்றால் அப்படின்னு என்னன்னா, ஒரு உண்மையான பொருளை கண்டுகொள்வதற்கு அது சமம் அப்படின்னு. அது நடக்குமா? கண்டிப்பாக அது நடக்காத காரியம். ஒரு அறிவில் தெளிவில்லாதவன் மெய்ப்பொருள்னா, இப்போ ஒரு நூலை படிக்கிறாங்கன்னா அந்த நூலினுடைய மெய்ப்பொருளை வந்து அவங்க கண்டுகொள்வதற்கு, அதனை உட்கிரகித்து கொள்வதற்கு சமமாக அருளாதான் செய்யும் அறத்தை வந்து ஒப்புறாங்க. மனதில் கருணை இல்லாதவன் செய்யக்கூடிய நற்காரியங்களை ஒப்புறாங்க. இது எப்படி ஒப்புமை செய்ய முடியுமா? எப்படி தெருளாதான், அதாவது அறிவில் தெளிவு இல்லாதவன் ஒரு நூலினது மெய்ப்பொருளை காண முடியும்? அது கண்டிப்பாக ஒரு நடவாத காரியம். அப்படி நடந்தாலும் அவங்க கரெக்டாக அந்த மெய்ப்பொருளை, இதுதான் மெய்ப்பொருள், அந்த நூலினது மெய்ப்பொருள் அப்படின்றதை கரெக்டாக வந்து அவங்க உட்கிரகித்து கொள்ள முடியுமா அப்படின்னா, அதுவும் கண்டிப்பாக முடியாது. அதனால அவங்களுக்கு ஏதாவது பலன் விளையுமா? அவங்களுக்கும் பலன் விளையாது. அதன் மூலமாக அவங்க மற்றவர்களுக்கும் பலனை வந்து எதையும் கொடுக்கவும் முடியாது. அதைத்தான் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றதை போல ஆகும். நீங்கள் எப்பேற்பட்ட விதமாக ஆராய்ந்து பார்த்தாலும் அருளாதான் செய்யக்கூடிய அறச்செயல்களானது. அதாவது என்ன, அப்படியே பொதுவாக சாதாரணமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனதில் கருணை உள்ளம் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய நற்செயல்களானது, மூளையில் தெளிவு இல்லாதவர் ஒரு நூலை கற்றறிந்து அதன் மெய்ப்பொருளை அறிந்ததாக கூறக்கூடிய அளவிற்கு அந்த செயலுக்கு ஒப்புமையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் இதுதான் ஒப்புமையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒப்புமை ஆகுமா? கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா அறிவில்லாதவனால ஒரு நூலினோட மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ளவே முடியாது. அதே போல கருணை உள்ளம் இல்லாதவர்கள் செய்யும் தர்ம காரியங்கள் அது தர்ம காரியங்களே ஆகாதுன்ற மாதிரி திருவள்ளுவர் அவங்க ரொம்ப அழகாக இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம்: மனதில் கருணை இல்லாதவர் செய்யும் தர்ம காரியங்களை ஆராய்ந்து பார்த்தால் அது அறிவில் தெளிவு இல்லாதவர் ஒரு நூலின் உண்மை பொருள் கண்டதற்கு ஒப்பாகும். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.